ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோராபி ட்ராமாஸ். அடுத்து நம்ம இன்றைக்கி டிடி ட்ராமாவோட எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ஜீவனுக்கு வந்து அப்படி ஆகிட்டதுனால எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டார். ரெடியேசுங்க, அதனால அவர் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடலாம், குவிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவங்க எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கலமி வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. வந்து சொல்கிறாங்க, போகாதீங்க, இப்போ நீங்கள் போனீங்கன்னா குவிட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும், ஸோ போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, திரும்ப அவர் போகாமல் ரிட்டர்ன் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே திரும்ப வந்துடுறாரு. அப்புறம் எங்கள் டாக்டர் ரியூ வந்து டிமேட்காக வெளில போகணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா, நினச்சி கவலைப்பட்டு இருக்காரு. அந்த எங்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அவன் சொல்கிறான், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, வந்து பாருங்கள், எல்லாம் பழகிடும் அப்படின்றான். அப்புறம் அப்போ தான் லீஸ் அங்கே வராரு. உடனே கலாய்க்கிறாரு டாக்டர் ரியூ, நான் நினச்சேன் நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்து அழுதுட்டுருப்பீங்கன்னு நினச்சேன், பூச்சிக்கிட்டலாம் பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்தைகள் சொல்கிறான், இனிமேல் டிமேட்டுக்கு வந்து ஆன்வஜன் டாக்டர் தான் பொறுப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான். சரி ஓகே பரவாயில்ல, நல்ல விஷயம் தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த கேப்டன் சோயோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அவங்களோட ரெக்கார்ட் இருக்கா, அந்த பொண்ணோட ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ரெக்கார்ட் எடுத்து அந்த ஸ்கேன் பார்த்தாங்க இல்லையா, முன்னாடி டாக்டர் ஆன்வஜன் பார்த்தார் இல்லையா, அதை அப்படியே பார்க்குறாங்க. யார் எல்லோரும் பார்க்குறாங்க, லீசாங்க அந்த இது ஜபாக்ஜினா ஜெகனமி. பார்த்தோன்னே அது கரெக்டாக அந்த அந்த என்ன ப்ராடக்ட் ஹார்ட்ரீஸ் இருக்கிற ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு சொல்கிறாரு, இது ரொம்ப ரேர் டிசீஸு, இது அவ்வளோவா வராது, பிளட் வெசல்லாம் ரொம்ப வீக் பண்ணிவிடும், அதனால தான் இது யாரும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது, என்ன செப்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி யார் மானிட்டர் பண்ணுறா, அந்த பொண்ணு யார் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் கங்கு தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு கேப்டன் ஜோய், உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் நிற்கிறாரு, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கேப்டன் ஜோய் சொல்கிறாரு, நீங்கள் இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீசங்க சொல்கிறாரு. உங்களால் சேவ் பண்ண முடியல, எனக்கு எதுவும் நீங்கள் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படி லீசங்க சொல்கிறாரு. மற்ற டாக்டர் ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னோடனே கேப்டன் ஜோய் சொல்கிறாரு, அப்போ சரி ஓகே புரியுது இல்லை எனக்கு புரியுது, நீங்கள் போங்க, எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பண்ணல, அவர் அங்கேருந்து போயிட்டார். அப்போ தான் ஊசங்கும் இன்னொருத்தரும் வராங்க கேப் அவங்களோட ரெஸ்க்யூ டீம்லேருந்து, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க டீம் எல்லாம். கேப்டன் ஜோய் சொல்கிறாரு, நான் உங்களை தனியாக விட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனாக நீங்கள் இங்கே இருக்கிறதா கரெக்டாக அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி என்ன ஆச்சு, அவள் கால் எடுத்துட்டாங்க, சரி ஓகே இருந்தாலும் அவள் சேவ் பண்ணலாம்ல, எவ்வளோ எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அவர் அமைதியாகவே இருக்கார். அதுக்கு ஊசாங்க கேட்குறான், ஏன் அவங்க சேவ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது கேப்டன் ஜோய் சொல்கிறாரு, நான் பெருசாக நம்பின டாக்டர் கூட அவர் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஊசாங்க என்ன பண்ணுறாங்க, லீசாங் போகிறது எது நேராக போகிறான், போயிட்டு சட்டையை பிடிச்சி திருப்பி ஆளை திருப்பி பயங்கரமாக ஒரு பஞ்ச் ஒன்று விடுறான், விட்டுட்டு சட்டையை பிடிச்சி உழுக்கிறான், ஒழுங்காக சேவ் பண்ணு, போய் கேப்டன் ஜோயோட பொண்ணை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு லீசாங் கேட்குறாரு, நான் எப்படி அவளை சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஊசாங்க சொல்கிறான். அதே என்கிட்ட கேட்குறேன், உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியாதனால தான் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே ஊசாங்க திட்டுறான், நீ என்ன சொன்னால் நீ மக்களை ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வா, நான் எப்படியும் சேவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ நீ விட்டு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கரெக்டு, நீ எப்பவுமே இப்படி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாங்க வந்து லீசாங்க பார்த்து திட்டுறான். அது மட்டும் இல்லாமல் நீ உனக்கு கீழே இருக்கவங்களை ஆர்டர் பண்ணுவேன், என் முன்னாடி அப்படியே ஒரு டாக்டர்னு சீன் போடுவேன், அப்படி அண்ணன் மாதிரி ஓராக பண்ணுவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டுறான். நான் அதுக்கு உடனே சொல்கிறான், நீ என்ன ஒரு பஞ்ச் கொடுத்த அது இன்னும் ஹர்ட் ஆகுது, அந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா போய் மற்றவங்கள சேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்வாஷன் இருக்காரு, அவர் ரூமுக்கு வராரு லீசாங்க. ஹேண்ட்வாஷன் கேட்குறாரு, என்ன ஓகே ஐடியா ரூமுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு லீசாங்க சொல்கிறாரு, உங்ககிட்ட புக்ஸ் ஏதாவது இருக்கா, டக்காயஸ் ஆர்ட்ரிஸ் பற்றி புக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவர் உடனே சொல்கிற திட்டுறாரு, அவர் நீ இன்னும் திறந்துலையா, போதும் நிறுத்து, என்கிட்ட அந்த மாதிரி புக்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு ஹேண்ட்வாஷன் சொல்கிறாரு. அதுக்கு லீசாங்க கேட்குறான், நான் அது புக்கில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், நான் அதை பண்ணதில்லை, அதனால தான் உங்ககிட்ட புக் இருக்குது, அதை பார்த்தேன்னா ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, போதும் நிறுத்து, டேரக்டர் ஒன்று தான் டார்கெட் பண்ணிட்டுருக்காரு, ஜீவன் இறந்துட்டதுனால தான் அவர் உண்மையில தான் குறியாக இருக்காரு, அதனால் எதுவும் பண்ணாத, எதுவும் தேவையில்லாமல் எதுவும் பண்ணி மாட்டிக்காத அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. டிமேட்டில் என் கூட வெளியில் வா, நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுதான் உனக்கு நல்லது, இது வந்து ரெக்வஸ்ட் இல்லை ஆர்டர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் கம்னு ஓகே வந்துடுறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவரே லைப்ரரிக்கு போகிறாரு, லைப்ரரி ஹாஸ்பிட்டல் லைப்ரரி இருக்குன்னு நினைக்கிறேன், லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே புக்ஸ் எடுத்து டக்கையஸ் ஆர்ட்ரிஸ் பற்றி அவரே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அப்புறம் எங்கள் சேர்மனும் ஒய்ஃபை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, சி ஜீவன் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போகிறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனோட திங்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருக்குது, நான் போய் கொண்டு வரேன், அவனுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சேர்மன் ஒருத்தர் பின்னாடிலேருந்து கூப்பிடுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அவங்களுடைய லாயர், லீகல் லாயர், ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் தான் லீகல் லாயராக இருக்கார்.
நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேர்மன் கிட்ட. சேர்மன் பார்க்குறாரு, ஓ உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா அவங்க அம்மா வந்து பின்னாடி முட்டி தூக்கிட்டுருக்காரு, ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஆஸ்துமா இருக்குது, அதனால் இந்த டைமில் வந்து எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே அப்படியே உங்கள் பரவாயில்ல, உங்கள் அம்மாவா நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜீவன் வந்து இறந்துட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே என்ன ஜீவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷாக் ஆகிறாரு லாயர். அப்புறம் எங்கள் லியேசங் வந்து அவங்கள ஃப்ரெண்டை யூன் சொல் பார்க்க வந்திருக்காரு, பிடிஎஸ்டிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு. அவங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. ஆமாம் அவனுக்கு பிடிஎஸ்டி தான் இருக்குது, ரிசல்ட் எல்லாம் அதுதான் சொல்லுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு மாறிட்டேன், ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது லியேசம் சொல்கிறாரு, நான் இன்னும் மற்றவங்கள சேவ் பண்ணணும், அவங்க ஃபேமிலியோடு இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வைக்கணும் எல்லோரும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒருத்தர் வந்து பூசான் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காங்க, அவங்க அப்போ பேஷண்ட்டை வந்து இங்கேருந்து எனக்காக மாடி வரைக்கும் தூக்கிட்டுலாம் வந்திருக்காங்க, நான் இப்படி கீழே விழுந்துட்டேன்னா என்ன ஆகுறது, அந்த பொண்ணுக்கு நான் என்ன மாதிரி தெரியவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் சரி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் டிமெட்காக வெளில போகணும், அதனால் நான் இந்த மாதிரி எதுவும் தப்பு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு உனக்கு மருந்து கொடுக்குறேன், அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு தெரப்பி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது சிம்டம்ஸ் எதாவது தெரிஞ்சதுன்னா இந்த மருந்தை டேப்லெட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணில் வந்து கிளாஸ்லாம் மாட்டிட்டு அவர் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நெகட்டிவ் மெமரிஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவர் வராரு, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு தேடிட்டுருக்காரு, எங்கள் ஜங்கல் மியா காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த ப்ரொசீஜர் ரூமில் வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா மேம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு சும்மா இல்லாமல் சும்மா அவங்கள தொட்டு தொட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க எழுந்திருக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஃபுல் வேலை இல்லையா, அதனால் நல்லா தூங்கிட்டே இருக்காங்க. அப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு, இவங்க தான் வந்து தடுத்து நிறுத்தினாங்க, போகாதீங்க டாக்டர் போகாதீங்க டாக்டர் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரும் அவங்கள பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறாரு. அப்புறம் மறுநாள் ஆரம்பிக்குது, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. கேப்டன் சோயும் அவங்க ஒய்ஃபும் உட்காந்துட்ருக்காங்க. கேப்டன் சோய் என்ன பண்ணுறாரு, ஓகே இதோடு முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, அவர் பாட்னே எழுந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிறீங்கன்னா என்ன அர்த்தம், மறுநாள் ஆகிடுச்சு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். உடனே அவங்க திட்டுறாங்க, உன் பொண்ணு இப்படி இருக்கா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஒருவேளை நான் இங்கே இருந்தேன்னா அவள் பழச்சி பலா சேவை வாழ்வாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்படி ஆனால் நான் இங்கே இருக்கிறேன், எவ்வளோ நாள் வேணாலும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. என்னால் அவளுக்கு எதுவும் பண்ண முடியல, என்னால் அவளை பார்க்கவும் முடியல, இந்த மாதிரி இங்கே இருந்தனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டினு போகிறாரு. அவர் போனோடனே வெளியே எல்லோரும் அவரோட மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ரெஸ்கியூ மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் கிட்ட சொல்கிறாங்க. கேப்டன் நீங்கள் இருங்கன்னு சொல்லும்போது நீங்கள் சூரியனை பார்த்துக்கோங்க, அந்த பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, இங்கே இருந்தால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளை என்னால் பார்க்க முடியல, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வண்டி எடுத்துட்டு அவங்க பாட்டினு அவங்க வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் லியேசங் வந்து கங்குரனை பார்க்க வராங்க. கங்குரன் வந்து டோங்கா கூட இருக்காங்க. லியேசங் சொல்கிறாரு, பாத்ரூம் எதாவது பண்ணுங்கள், அங்கே ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அது கங்குரன் சொல்கிறாங்க, நான் வந்து ஃபைவ் ஃபைடர்ஸ் கிட்டே தண்ணி கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, நம்மளால் சோயனுக்கு எதுவும் பண்ண முடியல, கேப்டன் சோயோட பொண்ணுக்கு நான் எப்படி அவங்கக்கிட்ட வாயை திறந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்குறது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏ ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப கஷ்டம்தான், அவளுக்கு ரொம்ப ஆர்டிஸ்ட்டு ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பட் எனக்கும் தெரியாது, இருந்தாலும் நீங்கள் அவளுக்கு மருந்து கொடுத்துருங்க, அவளை ஸ்டேபிளாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் டிமேட்டுக்காக வெளில போகிறேன், அது சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீ வெளில போறியா, டாக்டர் ஹேண்ட் தான் பொறுப்பட்டில் இருக்காரு, ரெஸ்பான்சிபிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுப்பீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு தெரியும், இருந்தாலும் சண்டை போட்டாலும் என்ன, நாங்கள் ரெண்டு பேர் டாக்டர்ஸ் தானே அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். அவர் எதுவும் தப்பாக சொல்லி, அவர் வேறு நான் வேறு அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே, எதுக்கும் கேர்ஃபுல்லாக இரு, டைரக்டர் ஏதோ பிளான் பண்ணுறாரு, அவர் ஒன்று தான் டார்கெட் பண்ணுறாரு, ஜாக்கிரதையாக அப்படின்ற சொல்கிறார். சரி ஓகே, எஸ் எனக்கு புரியுது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாரு. அப்புறம் எங்கள் சோயனை பார்க்க வராரு. ஹியூன் சோக் நர்ஸ் தான் அவளை பார்த்துட்ருக்காங்க, மருந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க தான் இப்போ பிடிஎஸ்டி இருக்குன்னு இவங்க தானே சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட, சொல்லிட்டவனே அதனால அவர் வந்தோடனே உடனே ஜர்க்காக வராங்க. சரி ஓகே, இவளுக்கு மருந்து கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃபீவர் வச்சு பார்த்தா ஃபீவர் அவளுக்கு குறையவே இல்லை, மருந்து கொடுத்துட்டே இருங்க, அவளை ஒரு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எஸ்கேப்பை ஓடி போயிடறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, லீஸை நிற்கும் போது அவள் முடிச்சிக்கிறா, கை வந்து பிடிக்கிறா, பிடிச்சினா அந்த பொண்ணு பார்க்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த பொண்ணும் சொல்கிறான், எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சோயன் சொல்கிறான், நான் உனக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்கேன், பெயின் கில்லர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன், குறைஞ்சிடும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணை இந்த மட்டும் தான் சொல்லுது, எனக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொல்லுது. ஸோ சொன்னோடனே அவருக்கு
தெரியுது. இதில் எல்லாமே வந்துருச்சு, எனக்கு 15 இயர்ஸ் ஆகுது, என்னை சேவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு சொல்கிறான். அப்புறம் இங்கே வந்து வாக்கி டாக்கிலேருந்து சவுண்ட் வருது, ஒரு இடத்துல நெருப்பு வச்சுச்சு வந்து பாருங்கன்னு. இந்த டாக்டர் யூ என்ன பண்ணுறாரு, அந்த வாக்கி டாக்கியோட வால்யூம் வந்து குறைச்சிடுறாரு. குறைச்சிட்டோடனே அப்போ என்ன பண்ணுறாங்க, சத்தம் கேட்டு ஏதோ சத்தம் கேட்டு கரெக்டாக இவங்க வராங்க, ஜாங்கலிமே வராங்க. என்ன ஆச்சு, என்ன பண்ணுறீங்க, நான் எங்கேயோ தேடிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் யூ சொல்கிறாரு, இல்லை எனக்கு இது எப்படி ஒர்க் எப்படி இது ஒர்க் பண்ணு தெரியாது, யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அந்த அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமாளிக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன சொல்லுங்கள் மீடியா ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்ட்டு சொன்னோடனே ஒரு இடத்துல ஃபயர் ஆகிடுச்சு, டிமேட்டிமா அனுப்புங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்புறாங்க, ரெண்டு ஹேண்ட்வாஷன் சொல்கிறாரு, எல்லோரும் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன், எல்லாரோட சேஃப்டி, உங்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், நான் போய் மக்களை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஓவராக பண்ணக்கூடாது, நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தான், அதுக்கப்புறம் தான் எல்லோரும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் என்னோடய பெர்மிஷன் வேணும், என் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. அப்புறம் எல்லோரும் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்கவுங்க மானிட்டர் அல்ட்ராசவுண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. ரெண்டு ஆம்புலன்ஸ் கிளம்புறாங்க, இந்த சைட் வந்து ஆனோஜனும் டாக்டரையும் ஒரு இதில் போகிறாங்க, அவங்களும் ஒரு டீமில் போகிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து லியேசாங்க அந்த கில்லு பாக்சினாகலாம் அவங்க ஒரு டீமில் அவங்க ஒரு ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காங்க. அப்போ யூன் சொல்ல என்ன பண்ணுறாங்க, இவர் வெளில போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துக்கோ ஒரு வெலை உனக்கு ஏதாவது அந்த சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா திரும்பவும் நீ அந்த டேப்லெட்டை போடு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆம்புலன்ஸ் கிளம்பி போயிட்டுருக்காங்க. வெளில கங்குஜுரணும் இவன் சொல்லலாம் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் டேரக்டர் வந்து ஹாப்பியாக இருக்காரு. லியேசங்கோட வந்து வந்து சைன் வாங்கிட்டாங்க இல்லையா, சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவனை வேலை எடுத்துக்கிறதுக்காக அவங்க அக்கா கிட்டே வந்து அதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க லாயர் வந்து இவங்களை பார்க்க வராங்க, டேரக்டர் பார்க்க வராரு. வந்து சொல்கிறேன், என்ன தினம் டாக்டர் லாயர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை எங்கள் அம்மாவுக்கு தான் ப்ராப்ளம், அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது, என்கிட்ட மெடிசன் இல்லை, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு சொன்னோன்னே. ஓகே நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறார். ஏன்னா லாயர் இல்லையா, ஸோ அவங்க நல்லா பார்த்துக்கணும். ஆமாம் நேற்று நைட்டு நான் வந்து சேர்மனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆமாம் ஜீவன் வந்து இறந்துட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒருவேளை அவங்க அவர் ஏதாவது சொன்னாரா, ஏதாவது லா கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணுறான்னு சொன்னாரா லியேசங் மேலே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவர் அதெல்லாம் எதுவும் சொல்லலை, அதுக்கு பதில் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்ட்ரக்சரை மாற்றணும் அப்படின்ட்டு சொன்னார். எனது ஸ்ட்ரக்சரை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஜீவனுக்காக தான் உருவாக்குனாங்க, இப்போ ஜீவனே இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறது, அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஜீவன் மாதிரி இருக்கிற மற்ற பசங்களும் இந்த மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றனால ஹாஸ்பிட்டலில் வந்து அவரை மாற்றலாம் அப்படின்னு சொன்னோடனே, இவர் போதும் போது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி கை காமிச்சிடுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இது வந்து ஒயில் எழுதுவாங்க இல்லையா, அதை வந்து மாற்றி எழுதுறா அப்படின்ட்டு சேர்மேன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிற வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு. இவர் உடனே சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தெரியுது நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு லாயர் சொல்கிறார். இது வந்து ஒரு பக்கமாக அவர் மட்டுமே டிசிஷன் எடுத்த மாதிரி இருந்துச்சு, அதாவது உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்றனால தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே இவர் செம்ம டென்ஷனாக வராரு, இந்த ஹாஸ்பிட்டலில் உருவாக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவர் என்ன யாரை கேட்டு இவருடைய முடிவெடுக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் வந்து பப்ளிக்காக மாற்றிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான், ஸோ அதனால தான் இவர் பயங்கர டென்ஷனாக வராரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜீவனோட வீடு காட்டுறாங்க, அவங்க அப்பா வந்து அவனோட திங்ஸ் எடுக்க வந்திருக்காரு, அவனோட ஃபோட்டோலாம் காட்டுறாங்க, அவனோட ரூம் காட்டுறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அப்போ தான் என்ன ஆகுது, அந்த எர்த்குவேக்கோட ஆஃப்டர் ஷாக்கு திரும்பவும் திடீர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, ஸோ திரும்பவும் இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன ஆகுது, அது திரும்பவும் சின்னதாக எர்த்குவேக் லைட்டாக நடக்கிறதுனால அங்கே நிலச்சரிவு ஏற்படுது, அதில் வந்து இவர் வந்து மாட்டிக்கிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேர்மனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, டேரக்டர் வந்து பார்க்க வந்திருக்காரு, அவர் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. லேட்டாக வர அப்படின்னு சொல்லும்போது உடனே எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கேட்குறாரு. அவர் ஜீவனுக்காக திங்ஸ் எடுக்க போயிருக்காரு அப்படின்ட்டு சொன்னோடனே சீல் எதுவும் எடுக்க போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா இப்போவே எல்லாம் சீல் குத்தி எல்லாரையும் முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டுருக்காரு. அதையும் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்படியா, சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு உடனே பேசி மழுப்புறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி அவர் வீட்டுக்கு போனார், இன்னும் அவர் வரல, பேசாமல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிட்ட சொல்லி கேட்க சொல்கிறியா அப்படின்னு தேட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னோடனே, ஏன் மேலே ஏன் கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நான் தேட தானே சொன்னேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சாரி உன் டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நானே இப்போ இது வேலைக்கு ஆகுது, நானே இப்போ வீட்டுக்கு போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேணாம் உடனே ரோட்டில் ரொம்ப டேஞ்சராக இருக்குது வேணாம் அப்படின்னோடனே, இல்லை நானும் கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவர் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கல, அவங்களே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே யோசிக்கிறார், அப்போ அவர் சீல் எடுக்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டுருக்காரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சிட்ருக்கு, நெருப்புக்கில் அந்த இடத்த வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே வந்து கூஜாய்க்கு வந்து அவங்களோட ஹெட்டு வந்து சொல்கிறாரு ஃபயர் ஃபைட்டர்ஸ்கிட்ட, நான்
முன்னாடியே சொன்னால நெருப்பி தான் விட்டுருங்க, மக்களை மட்டும் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே முன்னாடி சொல்லியிருக்காரு. அதான் அவர் உடனே டேரக்டர் கேட்குறாரு, ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஹெட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு நீங்கள் ஏன் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் மக்களை சேவ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபயர் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டா இவர் பாட்டுனா அவர் பில்டிங் எரிஞ்சு போச்சுன்னா, இவர் பாட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, அவர் பில்டிங் கட்ட போகிறார். அதனால தான் அவர் வேண்டாம் வேணா சொல்கிறார், நான் தான் சொல்கிறல நீங்கள் பண்ணாதீங்க, மக்களை சேவ் பண்ணுங்கள், ஃபயர் ஃபயர் நெருப்பு உண்டா விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா இவர் கேப்டன் சோய்தா இருக்கார். அது எப்படி விட முடியும், நான் ஒருத்தருக்காகவே நான் சேவ் பண்ணி தான் அவன் தண்ணி இது தண்ணி அடித்து க்ளீன் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட சுப்பீரியர் சொல்கிற ஆர்டரை மதிக்க மாட்டீங்களா, நான் தான் ஃபயரை விட்டுறேன் மக்களை மட்டும் சேவ் பண்ணுன்னு சொல்கிறல, மற்ற இடத்துக்கு போய் மற்ற வேலையை பாருங்கள் மக்களை சேவ் பண்ணுங்கள், ஃபயர் எரிஞ்சிட்ருக்கு அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா நான் தான் கேப்டன் சோய் யோங்கோங் டிஸ்ட்ரிக்டோட ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஹெட்டு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களா அது திரும்பவும் நீங்களா தான் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆமாம் அது நான் தான், பனிஷ்மெண்ட் தான் பண்ணிக்கோங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன், போலீஸ் எப்படி திருடன பார்த்தா விட மாட்டாங்களோ அதே மாதிரி நெருப்பு பிடிச்சா அந்த இடத்துல நான் அணைச்சி தான் மற்ற வேலையை பார்ப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் வச்சுட்டாரு. உடனே ஒரு ஹலோ ஹலோ அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் வராரு, ஏன்னா இவர் பில்டிங் கட்டலாம் இல்லையா அந்த ஒரு பிளான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொண்டு வந்து டிமேட் டீம்லாம் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து இப்படி எடுத்து வச்சுட்ருக்காங்க. பேஷண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது நாலு பேர் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து அந்த பில்டிங் இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல இருக்காங்க போய் பாருங்கள் அப்படின்ட்டு சொன்னோடனே, சரி நாங்கள் போய் பார்க்குறோன்னா லியேசங்கு ஜங்கல்மி அப்புறம் ஹியூன்ஸ்வக் நர்ஸு மூணு பேரும் அந்த பக்கம் போகிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல கேட்கும்போது இப்போ ஹேண்ட்வாஷன் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து இடிபாட் நடுவில் மாட்டிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, சரி நீங்கள் போய் அவளை பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லும்போது உடனே அவங்க கேட்குறாங்க, சரி இப்போதைக்கு அவர் வெளியே எடுத்து ரொம்ப டேஞ்சரஸ் அதனால் நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம், ஏன்னா அப்படி க்ரஷ்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஸோ நான் அப்படியே விட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லும்போது நீங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ சேஃப்டி என்ன எங்களோட சேஃப்டிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எப்படி போயிடுது அப்படின்னு சொல்லும்போது அது எங்களால் கேரண்டியாக சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது, நாங்களும் அப்படி தாங்க வேலை செஞ்சுட்ருக்கோம், நாங்கள் கேர்லெஸாகவே வேலை செஞ்சுருக்கோம், சேஃப்டியாக தாங்க வேலை செஞ்சுருக்கோம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் பேஷண்ட்டை ஒன்று கொண்டு வாங்க இல்லை பேஷண்ட்டை விட்டுருங்க, இடிபாடில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க நீங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் அவரை சேவ் பண்ணி வச்சா நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸியாக விட்டுருவீங்களா சீஃப், நீங்கள் என்ன சொன்னீங்க இங்கே வந்தால் சேவ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, பார்த்தா இவங்க இப்படி சொல்கிறாங்க, வர்றதுக்காக நாங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஊசங்க சொல்கிறான். உடனே பாக்ஜினா கேட்குறாங்க, சரி பேஷண்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னே ஹேண்ட்வாஷன் சொல்கிறாரு, என்ன சொல்கிற நீ அமைதியாக இரு நீ எதுவும் பண்ணாத அப்படின்ட்டு உடனே அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, பாக்ஜினா சொல்கிறாங்க, டேஞ்சரஸாக இருந்தால் அவ்வளோ டேஞ்சராக இருந்தால் நம்ம இந்த ஃபஸ்ட் நம்ம இங்கே வெளியே வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ மறந்துட்டியா என்னோட பெர்மிஷன் வேணும் நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட் நான் போய் பார்க்குறேன் பார்த்ததா எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி பேஷண்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு அவங்க போகிறாங்க. உடனே ஆன்விஷன் என்ன சொல்கிறாரு, டாக்டரையோ கூட சொல்கிறாரு, அவள் ஃபாலோ பண்ணி போங்க நீங்களும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்மளை சொல்லிட்டாங்களே சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாரு. அப்புறம் இங்கே ஒருத்தர் வந்து பயங்கரமாக தீ பிடிச்சிருக்கு உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்காரு, அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏர் போடணும், ஆம்பு பேக் கனெக்ட் பண்ணும், அதுக்கு ஃபஸ்ட்டு டியூப் போடணும், அதுக்கு போடுறதுக்காக பண்ணால் அவரை இவர் கை வந்து பயங்கரமாக நடுங்குது பண்ண முடியல, லியேசன் கை வந்து என்ன ஆகுது அவரால் அங்கே நிற்க முடியல, அவர் அங்கேருந்து தள்ளி வெளியே வந்துடுறாரு, பக்கத்தில் வந்துடுறாரு, பின்னாடியே ஜாலுமே வந்துட்டுருக்காங்க, ஒரு கை வச்சுட்டு புலம்புறாரு, ஏன் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்காரு. ப்ளீஸ் 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 சரியாயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சும்மா இல்லாமல் போய் செவத்தில் போய் டங்கு டங்குன்னு போய் முட்டுறாரு, கையை வச்சுட்டு போய் நல்லா குத்துறாரு, எப்படி குத்துனா கைக்கு தான் ஆகிடும் சொல்லிட்டு பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க, ஜாலுமே குத்தாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ தான் கொஞ்சம் அமைதியாக ஆகிறாரு, ஏன் எனக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறாங்க. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிறாரு. அப்புறம் இவன் சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த டேப்லெட் எடுத்து வச்சிருக்கு ஜான்லமி கையை டைட்டாக பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு இங்கேயே நான் அந்த டேப்லெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டேப்லெட் போடுறாரு. அப்புறமா தான் கொஞ்சம் சரியாக வர்றாரு. அப்புறமா டேப்லெட் போட்டுட்டு அப்புறம் இங்கே வராங்க. அப்புறமா ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்து ஹேண்ட்வாஷன் வர்றாரு, வந்து சொல்கிறாரு இந்த பேஷண்ட்டை ஓகே விட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜங்கிலுமே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி கொண்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறோன்னே, இல்லை லியேசன் சொல்கிறாரு ஏன் கூடாதுக்கூடாது நாம விடக்கூடாது நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ நான் சொல்கிறத கேட்பேன்னு சொல்லியிருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், நீங்கள் இந்த பேஷண்ட்டை சேவ் பண்ணுன்னு சொன்னால் கேட்குறேன், விட்டுருன்னு சொன்னால் நான் விட மாட்டேன் நான் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். லியேசங் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஃபுல்லாக பேர்ன் ஆகிறதுனால உள்ளே ஐன்டிபேட் பண்ண முடியாது, கார் ஏர் வந்து உள்ளே போகாது அப்படின்னு சொல்லி மூச்சு
உடையதே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வந்து அது நடுவில் கழுத்தில் வந்து ப்ரொசீஜர் பண்ணி அதில் வந்து டியூப் போட்டு அப்போ காற்று உள்ளே போக முடியும், அது நான் ஆம்பு பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அவன் பண்ணுறேன்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறேன். அந்த கழுத்தில் வந்து இது பண்ணுறாங்க, மருந்து ஊற்றுறாங்க. யாருக்காவது ஃபஸ்ட் இதாக ஆயிடுச்சுன்னா அந்த வாயில் தான் அந்த இன்டுபேஷன் கொடுப்பாங்க, அதை ஏர் ப்ரீத் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. இவர் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிட்டதுனால அவருக்கு வந்து கழுத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. போட்டாங்கன்னா அது ஒர்க் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் யூ பண்ணல பார்க்கினா கூட இதில் நமக்கு தெரியுமா, நான் அந்த பேஷண்ட்டை வந்து நான் பில்டிங்லேருந்து நானே எழுத்தேன் நான் சேவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெருசாக பேசுகிறாரு. உடனே இது யூ இருக்கார்ல இன்னொருத்தர் முக்கிய மெம்பர் கேட்குறாரு, நீ சேவ் பண்ண அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நடுவில் வந்து இரும்பு கம்பி இருக்குது, இரும்பு கம்பியை வெட்டி எடுக்கும்போது அந்த என்னோடய ஹெல்மெட்டை நீ வாங்கிட்டு போயிட்ட தெரியும்ல அப்படின்னு, நீங்கள் பார்த்தீங்களா அதை, நீ பிடிங்க போனது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னே, அதோட வாயை மூட்டு ஷூ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ஓகே நான் அமைதியாக இருக்கேன் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் யூ வந்து வாய் முடிக்கிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அந்த இன்டுபேட் பண்ணாங்க இல்லையா, அவரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ கேப்டன் சோய் சொல்கிறாரு, அவங்க ஃபைவ் ஃபைடர்ஸ் கிட்டே மிரி ஹாஸ்பிட்டல் போகாதுங்க, யூலோ ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறாரு. இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி டாக்டர் கேட்குறாரு. ஏன் நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா உங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாங்கள் அந்த பேஷண்ட்டை கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறோம், எங்கள் உயிரை பணியை வச்சு நாங்கள் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு யாரை சேவ் பண்ணுமோ அவங்கள மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு இப்போ கேப்டன் ஷோ வந்து ஹனுமஜ் டாக்டரை பார்த்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் வேறு பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன். ஹனுமஜ் கத்துறாரு, நீங்கள் மட்டும் உங்கள் ஆளுங்கள் என்ன இந்த மாதிரி டேஞ்சரஸாக அனுப்புவீங்களா, சேஃப்டியோடு தான் அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னேன். நானும் அப்படி தான், என்னோட ஆளுங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் அப்படி கேர்லெஸ்ஸாக எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நாங்களும் ரிஸ்க் எடுத்து தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி டாக்டர் யூ சொல்கிறாரு, அவங்க எவ்வளோ இருட்டம் அனுச்சு தருமா அப்படின்னு சொன்னேன். பின்னாடிலேருந்து யூ ரெஸ்கியூ மர்சவர் ஏ ஷூ அப்படின்னு சொன்னே அப்படியே வாய முடிக்கிறார். அப்புறம் திரும்ப ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கால் வருது, ஒரு இடத்துல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நாங்கள் எல்லாரும் போகிறோம், நீங்கள் யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமேட் டீம் பார்த்து கேட்குறாங்க. நாங்கள் எல்லாரும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஹனுமஜன் கோபமாக சொல்கிறார். அப்புறம் எங்கள் சேர்மேனோட ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க திங்ஸ் எடுக்கிறதுக்காக, அப்போ உள்ளே அலோவ் பண்ண மாட்றாங்க. இது என்னோடய வீடு ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கன்னு சொன்னோடனே, இங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறத தூக்கினால அதனால் இங்கே யாரும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் மூலமாக இங்கே கால் பண்ணிடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்க சீஃப் காங்க எடுத்து பேசுகிறாங்க வாக்கி டாக்கியில். நான் தான் சேர்மேனோட ஒய்ஃப் பேசுகிறேன், அவங்க அவர் வந்தாரா சேர்மன் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ அவர் வந்திருக்காரான்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா, அவர் வீட்டுக்கு வந்திருந்தார் ஜீவனுக்காக திங்ஸ் எடுக்கிறதுக்காக, ஆனால் இப்போ வீட்டில் இல்லை அதனால தான் நான் பார்க்க சொன்னேன். நானும் ரொம்ப நேரமாக ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவர் வரல, அதனால் நானே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதனால் உள்ளே விடமாட்டுறாங்க, அதனால் அவர் வந்திருக்காரன் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். சரி எனக்கு புரியுது நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் பிரசிடெண்ட் வந்து சோகமாக உட்காந்து இருக்கிறாரு, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவர் இந்த வாங்கின அவார்டெலாம் பார்த்துன்னு இருக்காரு, இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கின ஹாஸ்பிட்டலு இப்போமா போகுது அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷனாக வராரு. காஃபி குடிச்சிருந்தாரு, குடிச்சிட்டு அந்த கப்பை போட்டு பயங்கரமாக போட்டு உடச்சிட்றாரு, உடச்சி அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அப்போ தான் கங்குஜனன் வந்து உள்ளே வராங்க, உடனே கத்துறாரு கோவமாக, உங்களை யார் உள்ளே வர சொந்தம் நான் சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே, சாரி சார் இது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு சேர்மேன் வந்து காணும், அவர் எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சேர்மேனை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, வந்து இந்த வாக்கி டாவில் எடுத்து அவர் எடுத்து பேசுகிறாரு. நான் தான் பேசுகிறேன் பார்க்கான்னு பேசுகிறேன், என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா அந்த ஆப்போசிட்டில் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரா, அதான் ஜீவனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரா சொல்லும்போது, இல்லை அவர் வரல அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு எங்கள் நிலச்சரிவுனால அவர் வீட்டில் மாறிட்டார் போல இருக்குது, கொஞ்சம் டாக்டர்ஸ் அனுப்பு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீ கொல்லப்படாத, நான் ஆல்ரெடி ஒரு டீம் வெளில இருக்காங்க நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு எங்கள் டேரக்டர் சொல்கிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதான் அந்த வீடு, அங்கே வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் கீழே விழுந்திருக்கு, ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்கியூ டீம் அங்கே போகிறாங்க, போயிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, பார்த்து எல்லாம் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஷோய் வந்து அவரோட மெம்பர்ஸ் கிட்டே சொல்கிறாங்க. அவள் தான் ஊசா என்ன பண்ணுறான், நொண்டி நொண்டி நடந்து போயிட்டுருக்கான், என்னாச்சு ஏன் உனக்கு காலை என்னாச்சுன்னா, ஒன்றும் இல்லை லைட்டாக அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பார்த்து கேர்ஃபுல்லாக போ அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஷோய் வந்து சொல்கிறாரு. அப்புறம் எங்கள் டிமேட் டீம் வந்து ஆம்புலன்ஸில் வராங்க, வந்து அப்போது ரெஸ்கியூ டீம் மெம்பர் சொல்கிறாரு இங்கே வந்து நடிச்சரிவு ஏற்பட்டிருக்கு, இங்கே ஒருத்தர் மாட்டிகிட்ருக்காரு உள்ள அப்படின்னு சொல்லும்போது, எல்லோரும் நீங்கள் தான் சொன்னீங்க பாப்பா சேஃபாக வரணும்னு, ஸோ பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்லிட்டு போகிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லோரும் வரதை பார்த்துட்டு ஹேண்ட்வாஷினும் பாக்ஜினும் வரதை பார்த்துட்டு சேர்மனோட வைஃப் சொல்கிறாங்க, இங்கே ஒரு மாட்டி நேரம் போல இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட புலம்பிட்டுருக்காங்க, என்னை உள்ளே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி பார்த்து அவங்க போய் நின்றுட்டுருக்காங்க. லீஸ் அங்கோ ஜானல்மியோ லீஸ் அங்கே பார்த்துட்டு அவங்க திட்டுறாங்க, இவன் வந்திருக்கான் இவன் யாரையும் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவங்க வந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக பண்ணுறாங்க. இதில் ரிலாக்ஸ் ஆகுங்க, எதுவும் பண்ணாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அவங்களும் எங்கள் டாக்டர் தான், அவங்களும் சேவ் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் ஜீவனுக்கு என்ன பண்ணனு மறந்துட்டீங்களா, அவனையே எங்கள் கூட்டு வந்திருக்கீங்க, அவனை வந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நீ வந்து இது பண்ணக்கூடாதீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அப்புறம் எங்கள் லாயர் வந்து பிரசிடெண்ட்டை பார்க்க வந்திருக்காரு. அவர் சொல்கிறார், எங்கள் உங்களால் தான் எங்கள் அம்மாவுக்கு ப்ரைவேட் ரூம் கிடச்சிருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நான் காலைல சேர்மேன் சொன்னது வந்து ரொம்ப குட் நியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ பிரசிடென்ட் சொல்கிறார், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேர்மேன் வந்து நிலச்சரிவில் மாட்டிகிட்ருக்காரு, இப்போ சுச்சுவேஷன் எப்படி மாறும் தெரில அப்படின்னு சொன்னோடனே என்னது உண்மையாக மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து கூட காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் இவங்க கொண்டு வந்துட்டாங்க, ஆள் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரை மண்ணிலேருந்து எடுத்து கொண்டு வந்துட்டாங்க, மாட்டிகிட்டு இருந்தார் இல்லையா. சரி, வந்தோடனே அவர் செக் பண்ணுறாங்க, அல்ட்ராசவுண்ட் வச்சுருக்காங்க. வந்து செக் பண்ணோடனே என்ன ஆகுது, பிபிஎல்லாம் இவருக்கு கம்மியாக தான் இருக்குது. டாக்டர் ஹேன்வஜன் வந்து பேசி பார்க்குறாரு, அவர் கான்ஷியஸாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் கான்ஷியஸாக இல்லை, கேட்குறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அவன் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இல்லை, கண்ணில் வந்து லைட் அடிச்சு பார்ப்பாங்க இல்லையா, ஸோ டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவர் கண்ணை வந்து அசையவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவரோட கண்ணு கரு இருக்குது இல்லையா, அந்த பிளாக் கலர் வந்து பியூப்பிள் வந்து அப்படியே இருக்குது, அது அது சேஞ்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அது மாறி மாறி இருக்குது. ஜெகன்மி சொல்கிறாங்க, பாருங்கள் அவரோட பியூப்பிள் வந்து அன்னியவனாக இருக்குது, ஒவ்வொரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னே லீஸ் அங்கே பார்க்குறாரு. என்னது அப்படி அதோவன் அப்படின்ற மாதிரி எழுந்து உடனே ஓடி வந்துடுறாங்க. வந்து அப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாரு, இது வந்து பிரெயினில் ஏதோ பிளாக் இருக்குது, பிளட் வந்து பிளாக் ஆகிருக்கு, அப்டாமினில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, டச் பண்ணாத தள்ளிப்போ நீ ஹஸ்பண்டை தொடாத அப்படின்னு சொன்னோடனே அவர் லியேசன் சொல்கிறார், அவர் டேஞ்சரில் இருக்காது, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீ எதுவும் பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க திட்டுறாங்க. டாக்டர் ஹேண்ட் நீங்களே சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அல்ட்ராசவுண்டை பார்த்தா அந்த அப்டாமினில் ஃபுல்லாக ப்ளீடிங் இருக்குது, அது அப்டாமினில் ஓகே பண்ணிடலாம், ஆனால் மண்டையில் இருக்க இல்லையா அதை வந்து இப்போ எடுத்து பண்ணணும் லீசன் சொல்கிறார். பிரெயினில் இருக்கிற வந்து பிளட் கிளாட் வந்து எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் கொண்டு போகணும், ஆம்புலன்ஸை கொண்டு போகணும், அப்படி இல்லைனா அவர் பிரெயின் டெட் ஆகிடுவார், இல்லைனா கோமாக்கு போயிடுவார் அப்படின்னு சொன்னே ஆன்வஜன் கேட்குறாரு. இங்கே எப்படி பண்ணுறது, உன்னால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்படி போகிற வழியில் அவர் இறந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு லீசன் சொல்கிறான். நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம், வேறு ஏதாவது வழி இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறாரு, பிரெயின் ஓப்பன் பண்ணும், அதுக்கு வந்து சர்க்குலர் சா அது சா இருக்கான்னு கேட்குறாரு. இவங்ககிட்ட ரெஸ்கியூ டீம் கிட்டே இல்லை, அவங்க வந்து ட்ரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே இவர் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனோஜன் கேட்குறாரு. வேறு வழி இல்லை, நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவங்க லேடி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீ தொடாத நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ஒரு கற்றுக்கிறாங்க. உடனே என்ன பண்ண ஹேண்ட்வஜன் தனியாக கூப்பிட்டு போகிறாரு, உன் கை எப்படி நடுங்கிட்டு இருப்பாரு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அந்த கையை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னோடனே உடனே அவன் சொல்கிறான், இல்லை நான் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் கை நடுங்கல, எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு எதுவும் பண்ணுறதுனால உன் யாரும் தள்ளத்துக்கு வச்சு கொண்டாட போகிறதில்ல அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அதெல்லாம் யாரும் என்னை பாட்ட தேவையில்ல, நான் சேவ் பண்ண மட்டும் போதும் அப்படின்ட்டு லீஸ் அங்கே சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் ஜீவனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவங்க அப்பாவை சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணதில்லை, பிரெயினில் பண்ணதில்லைன்னு சொன்னோடனே நான் பண்ணதில்லை அப்படின்றதுக்காக நான் அப்படியே என்ன அப்படியே விட்டுற சொல்கிறீங்களா, சாரி நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். போயிட்டு அங்கே போனோடனே அந்த அல்ட்ராசவுண்ட் இருக்கு இல்லையா அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், சரி அந்த ட்ரில் எடுத்து பண்ண போகிறாரு. உடனே அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, சேர்மனோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீ பண்ணாதான் நீங்கள் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விடுறாங்க. அவள் தான் லீஸ் சொல்கிறேன், நான் எதுவும் பண்ணினா உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துருவார், அட்லீஸ்ட் நான் எதாவது பண்ணனா எதாவது சான்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் அலோவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோடனே இது எதுவும் பண்ணாத நான் வந்து உன் மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், தாராளமாக போட்டுக்கோங்க, நான் இவரை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா என் மேலே கேஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லீஸ் அங்கே சொல்கிறான். உன்னை டாக்டர் ஹேன்வஜன் இருக்காரு, நீங்கள் சேவ் பண்ண முடியாதா, நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காரு, இல்லை ஹாஸ்பிட்டல் கொண்டனா போகிற வழியில் அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லுன்னு இவன் சொல்கிறான். லீஸ் அங்கே சொல்கிறான், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரில்லில் வந்து மருந்து போட சொல்கிறாரு. அது கிரிமியெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா, சொல்ல ஃபஸ்ட்டு மருந்து போடுறாங்க. அப்புறம் உட்காந்து ப்ரொசீஜர் பண்ண ரெடியாக வராங்க. தலையில் வந்து அந்த துணியெலாம் போடுறாங்க, போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே ட்ரில் பண்ணுறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காரு. பிரசிடென்ட்டும் நாயர் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் வந்து ஆல்ரெடி அவர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா, எல்லாம் ரெடி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ எல்லோரும் நீங்கள் லாயரைப்படி நீங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டீங்களா, உயில் எழுதிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எதுவும் பண்ணலை, அவர் வாயில் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அப்போது நீங்கள் சீல் எதுவும் குத்தலை, நார்மலாக பேசி மட்டும்தான் வச்சுருக்கீங்க. ஸோ அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சேர்மன்கிட்டையும் பேசியிருக்கீங்க, என்கிட்டையும் பேசியிருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் என்கிட்ட பேசுனதை வந்து மறந்துட்டீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பிரசிடென்ட் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பேசவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது சேர்மன் சொன்னதை வந்து இவர்கிட்ட சொல்ல அப்படின்னு சொன்ன அப்படின்ற அர்த்தம் வந்துடுச்சுன்னா இவர் வந்து அந்த இது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஸோ அது நடக்கவே இல்லை, அந்த கான்வர்சேஷன் நடக்கலை அப்படின்ற மாதிரி அவர் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ட்ரில் பண்ணுறாங்க. ட்ரில்
பண்ணிவிட்டு அந்த கத்தி இருக்கல ஆப்ரேஷன் பண்ணுற நைஃபை அதை வச்சு அது ஸ்கல்லை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கீழ்ச்சோடனே கோடு கீழ்ச்சோடனே ப்ளட் வருது. ப்ளட் அந்த ஆல்ரெடி பிளாக் ஆகிருக்க ப்ளட் வந்து வெளியே வருது. வெளியே வந்துட்டோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிடுச்சு, ஓகே பண்ண வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜனல் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, பரவாயில்ல வெளியே வந்துருச்சு, ஓகே கிளாட் ஆன் பிளட் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவரோட கண்ணை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அன்னியவனாக இருந்துச்சுல, ஒவ்வொரு இடத்துல வந்துச்சு அந்த பிளாக் வந்து பியூப்பிள் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வந்துருச்சு. ஓகே இப்போ அவர் வந்து ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து வேறு ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி நடக்குமா என்னென்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ப்ரெசென்ட் ஒன்று பிளான் பண்ணுறாரு, ஆனால் வேறு ஒன்று நடக்குது. ஓகே இப்போ அடுத்த நாள் தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ பாய்.